Praise the Lord, cuties. Praise the Lord. Okay. நீங்க எப்பவுமே பெரியவங்க யாரை பார்த்தாலும் சரி, நீங்க மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் பார்த்தாலும் என்ன பண்ணுங்கன்னா, அவங்கள க்ரீட் பண்ணும்போது Praise the Lord அப்படி சொல்லி உங்களோட ஹேண்ட் என்ன பண்ணுங்க, ஷேக் பண்ணி க்ரீட் பண்ணுங்க. அது ரொம்ப பிளெஸிங்காக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 6 எபிசோட்ஸையும் நம்ம கிராஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம 7th எபிசோடுக்குள்ளே கடந்து வந்திருக்கோம். இந்த 7 நம்பர் பார்த்தீங்கனாலே இது ரொம்ப ஸ்பெஷலான நம்பர். நம்மளுக்கு எத்தனை டேஸ் இருக்கு ஒன் வீக்ல? 7 days. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 7 வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முழுமையை குறிக்குது. ஸோ இன்னைக்கு 7th எபிசோட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான எபிசோட். இன்னைக்கும் ஸ்பெஷலாக சாங்ஸ், மெமரிவர்ஸ், கிராஃப்ட் எல்லாமே இருக்கு. அண்ட் மறக்காம ஒரு காரியம் குட்டீஸ், நீங்கள் இது வரைக்கும் இந்த 6 எபிசோட்ஸ் வரைக்கும் நிறைய காரியங்களை கத்திருக்கீங்க ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா இல்லையா? கத்துக்கிட்டோம். நிறைய வசனம் எல்லாமே கத்துக்கிட்டீங்க. ஸோ நீங்க இதை என்ன பண்ணாங்க, மறக்காம மிஸ் பண்ணாம அதை அப்படி என்ன பண்ணுங்க, திரும்ப ஒரு வாட்டி நீங்க ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. அது இல்லாம நீங்க திரும்ப நம்மளோட பழைய எபிசோடுக்கு என்ன பண்ணுங்க, போய் அந்த சாங்ஸ் எல்லாம் மறக்காம என்ன பண்ணுங்க, திரும்ப கத்துக்கோங்க, ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. அது நிச்சயமாக உங்க லைஃப்க்கு என்ன இருக்கும், ரொம்ப ஒரு பிளெஸிங்கா, ரொம்ப ஒரு ஆசீர்வாதமும் உங்க லைஃப்ல இருக்கும். சோ நம்ம இன்னைக்கு இந்த எபிசோட் 7க்குள்ள ரொம்ப ஹாப்பியா கடந்து போகல, வரீங்களா எல்லாரும் எங்க கூட? போலாமா? போலாம். ஓகே. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு கூட இந்த கேண்டி ஸ்பாட் நிகழ்ச்சியில் முதலாவதாக நம்ம ஒரு முக்கியமான பகுதிக்கு நேராக கடந்து போக போகிறோம். முதலாக என்ன பண்ணணும், எல்லாம் ப்ரேயர் பண்ணும்ல. இப்போ குட்டீஸ் நீங்கள் எல்லோரும் அமைதியாக கண்ணை மூடி முழங்கால் படிட்டு எல்லாம் ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லாம் அமைதியாக ப்ரேயர் பண்ணுங்கள், யாரும் கண்ணை திறக்கக்கூடாது, ஓகேவா? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஹலோ குட்டீஸ், ஜாலியாக இருக்கிறீங்களா? இந்த கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராமுக்கு நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் முழங்கால் படிடுமா, கண்களை மூடுவோம். நம்ம இயேசப்பாவை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறமையா. தகப்பனே, இந்த கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராமை நீங்கள் ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறமையா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நிகழ்ச்சியில் நடைபெறுகிறதான ஒவ்வொரு பாடல்கள், கதைகள், வசனங்கள் மூலமாக பிள்ளைகள் கத்தாவே உம்மால் கவர்ந்தெழுக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறமையா. உம்முடைய வார்த்தைகள் கத்தாவே, உம்முடைய கதைகள் கத்தாவே ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும் ஐயா. சிறுபிள்ளைகளை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன், சிறுபிள்ளைகள் ஒவ்வொருவரும் கத்தாவே உம்மால் தொடப்பட்டு கத்தாவே நல்ல ஒரு ஆஸ்வாத்தை கண்டடைய கத்தர் உதவி செய்யுங்கய்யா. இந்த அப்பா நேரமானது பிள்ளைகளுக்கு ஒரு இனிமையான நேரமாய், சந்தோஷமான நேரமாய், ஆஸ்வாதமான நேரமாய் நீங்கள் மாற்றி மயப்படும்படியா ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்ததாமே அளவில்லாமல் நீங்க ஆசுவதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். குட்டீஸ், இப்ப நம்ம ஒரு அருமையான பாட்டு பார்க்க போறோம். எல்லாருக்கும் பாட்டு ரொம்ப பிடிக்கும் தானே? ஓகே, நாங்க பாட்டு பாடுவோம். அதுக்கப்புறம் வந்து அண்ணா அக்கா எல்லாம் வந்து ஆக்ஷன் சொல்லி தருவாங்க. ஆக்ஷன் பார்த்து நீங்களும் என்ன பண்ணணும், என் கூட சேர்ந்து ஆடணும், ஓகேவா? ரெடியா குட்டீஸ்? குட்டீஸ் அண்ணா கூட சேர்ந்து அப்படியே நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்களா எல்லாரும்? சந்தோஷம் இதனால் இதனால் இஸ்ரவேலை ரட்சித்தார்.
சந்தோஷம் இதனால் இதனால் இஸ்ரவேலை ரட்சித்த அதனால் அதனால் வா குட்டீஸ் சாமே என்ஜாய் பண்ணி ஆடுறீங்களே என்ன குட்டீஸ் பாட்டியெல்லாம் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுல இப்போ நீங்களும் வந்து இந்த பாட்டை கேட்டு நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க இப்போ எல்லோரும் ஆக்ஷன் பண்ண போகிறாங்க நீங்களும் சேர்ந்து எங்க கூட ஆக்ஷன் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா குட்டீஸ் அப்படியே கிளாப் பண்ணலாமா நம்ம பாடணும்ல எத்தி ரோவின் சந்தோஷம் எதனால் எதனால் இஸ்ரவேலை ரட்சித்தார் அதனால் அதனால் அப்படி சொல்லி அக்கா கூட சேர்ந்து பாடுறீங்களா நீங்களும் அப்படியே வேலை செய்தும் கூலி இல்ல வயிற்றுக்கோ சோறு இல்ல அது மாத்திரம் இல்லாம அடி உத தான தினம் அவமான தான மிச்சம் அப்படி சொல்லி பண்ணலாமா சந்தோஷம் எதனால் எதனால் இஸ்ரவேலை ரட்சித்தார் அதனால் அதனால் அழுதார்கள் புரண்டார்கள் அப்பாவிடம் சொன்னார்கள் வந்தாரே மலை மேலே தந்தாரே தரிசனமே அப்படி சொல்லி பார்க்கலாமா வந்தாரே மலை மேலே தந்தாரே தரிசனமே வந்தாரே மலை மேலே தந்தாரே
விசேஷம் இதனால் இதனால் இஸ்ரவேலை ரட்சித்தார் அதனால் அதனால் நித்திரூவின் சந்தோஷம் இதனால் இதனால் இஸ்ரவேலை ரட்சித்தார் அதனால் அடி கிளப் பண்ணலாமா கடைசியா பாத்தீங்கன்னா இயேசுப்பா வந்தாங்க வந்து அற்புதம் செய்தாங்க இஸ்ரவேலை மீட்டாங்க அது இல்லாம இப்ப நீங்க பாடுறீங்க பாத்தீங்களா இதே மாதிரி பாட்டு பாட வச்சாங்க இயேசுப்பா அடி சொல்லலாமா மோசேயே அனுப்பினாரே அற்புதங்கள் செய்தாரே இஸ்ரவேலை மீட்டாரே பாட்டு பாட வைச்சாரே சந்தோஷம் நீங்க மட்டும் பாடுங்களா இப்போ கொஞ்சம் சத்தமா நித்திரோவின் சந்தோஷம் எதனால் எதனால் இஸ்ரவேலை ரட்சித்தார் அதனால் அதனால் தீன்தனக்கனதி நல்ல கைட்டு நடி சொல்லாமா தீன்தனக்கனதி சூப்பர் குட்டீஸ் நல்ல கிளப் பண்ணலாமா வண்டர்ஃபுல் 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 குட்டீஸ் அடுத்து என்ன பகுதிக்கு நேரம் கடந்து போறோம் தெரியுமா கதை ஸ்டோரி ஆமா குட்டீஸ் எல்லாரும் கதை கேட்க ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் கதையை கவனமா கேளுங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க நீங்கள் கூட பதில் சொல்லுங்கள் சரிங்களா குட்டீஸ் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அக்கா இன்னைக்கு கேண்டி ஸ்பாட்டில் ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன் ஸ்டோரியோட நேம் பார்க்கலாமா மனதார மன்னிப்போம் சொல்கிறீங்களா குட்டீஸ் நீங்கள் ஸ்டோரி நேமா மனதார மன்னிப்போம் ஓகே நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்களாம் அந்த ராஜா கீழே நிறைய வேலையாட்கள் இருந்தாங்களாம் அதில் ஒரு வேலைக்காரன் அவரோட அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்குங்களெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தாங்களாம் அவங்க என்ன பண்ணாங்களாம் ராஜாவுக்கு தெரியாமல் சில பல ஏமாற்றங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் ஒரு நாள் ராஜா என்ன பண்ணாங்க அந்த கணக்கு வழக்கெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க செக் பண்ணும்போது யார் மாட்டிக்கிட்டா அந்த வேலைக்காரங்க மாட்டிக்கிட்டாங்க மாட்டினது எவ்வளோ ஏமாற்றிருக்காங்க தெரியுமா அந்த ராஜாக்க அந்த ராஜாவை 10 லட்சம் எவ்வளோ கணக்கில் மிஸ் ஆயிருக்கு 10 லட்சரூபா மிஸ் ஆயிருக்கு இதை தெரிஞ்ச ராஜா ரொம்ப கோவப்பட்டாங்க கோவப்பட்டு நீ என்ன நான் உன்னை இவ்வளோ நம்பினேனேப்பா நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கடும் கோபமாகி அவங்கள திட்டி அவங்கள வந்துட்டு வேலையாட்களெல்லாம் வச்சு வெளியே அனுப்புறதுக்காக அவரை அவரோட மனைவி பிள்ளைகளெல்லாம் வெளியே அனுப்புறதுக்கு ஆளாமிச்சிட்டாங்க அப்போ என்னாச்சு அந்த வேலைக்காரங்க என்ன பண்ணாங்க ராஜாவோட காலில் விழுந்து ரொம்ப மன்றாடி மன்னிப்பு கேட்டாங்க என்னை விட்டுடுங்க நான் இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக சாரி கேட்டாங்க ரொம்ப அழுது அழுது சாரி கேட்டாங்க இவங்க அழுகிறத பார்த்து அவர் மனசு என்னாச்சு இறகிடுச்சு இறகி என்னாச்சு மன்னிச்சு விட்டுட்டாங்க ராஜா வந்துட்டு இனிமேல் நீ இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுட்டாங்க ஸோ அந்த வேலைக்காரன் ரொம்ப ஹாப்பியாகிட்டான் ஹாப்பி ஆகிட்டு கோட்டையை விட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தங்களை சந்திச்சாங்க யார் சந்திச்சா வேலைக்காரன் இன்னொருத்தவங்களை சந்திச்சாங்க அந்த இன்னொருத்தவங்க யார் தெரியுமா இந்த வேலைக்காரன்ட்ட எவ்வளோ வாங்கியிருந்தாங்கன்னா 100 ரூபீஸ் வாங்கியிருந்தாங்களாம் எவ்வளோ வாங்கியிருந்தாங்க 100 ரூபீஸ் அதை வந்துட்டு இந்த வேலைக்காரன் நீ எவ்வளோ நாளாக வாங்கி வச்சுட்டு என்னை ஏமாத்திட்டுருக்க ஒழுங்காக இப்போவே நீ என்கிட்ட காசு கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமாக பேசி அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க அந்த பார்த்தாங்கள அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட சொல்லிட்டாங்க இதெல்லாம் யார் பார்க்குறா இன்னுமாக அந்த ராஜா கீழே வேலை பார்க்குற வேலைக்காரங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இதை யார்கிட்ட போய் சொன்னாங்க ராஜா கிட்ட போயிட்டு சொன்னாங்க ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நான் இவனுக்கு எவ்வளோ 100,000 ரூபாய் ஏமாத்துனாங்க இந்த வேலைக்காரங்க
பத்து லட்ச ரூபாய் ஏமாத்தின வேலைக்காரங்களை ராஜா என்ன பண்ணாங்க, மனதிறங்கி மன்னிச்சாங்க. ஆனால் அந்த வேலைக்காரன் அந்த 100 ரூபாய்க்கு அவங்கள எவ்வளோ கடினமாக தந்துச்சாங்க, மன்னிக்கவும் இல்லை, மன்னிப்பு கேட்டோம். அதனால ராஜாக்கு கடின கோபம் வந்து அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணது ரொம்ப தப்பு, நான் உன்னை மன்னித்த மாதிரி நீ ஏன் அவங்கள மன்னிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கடின கோபமாகி எங்கே போட்டாங்க, சிறுசாலையில் போட்டுட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ், நமக்கு ராஜாவாக இருந்தது யாரு, நம்மளுடைய ஏசப்பா. அந்த வேலைக்காரங்களாம் யாரு, நம்ம எல்லோரும் தான் அந்த வேலைக்காரங்க. நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், எவ்வளோ பொய் பேசுகிறோம், அந்த மாதிரி நம்ம நிறைய பாவங்கள் பண்ணுறோம், அதெல்லாம் யார் மன்னிக்கிறா, நம்மளுடைய ஏசப்பா மன்னிக்கிறாங்க. ஆனால் நம்ம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வீட்டில் இருக்கவங்க யாராவது நம்மக்கிட்ட ஒரு சின்னதாக ஏதாவது பண்ணிட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம், மன்னிக்காமல் இப்படி ஃபேஸ் திருப்பிப்போம். அந்த மாதிரிலாம் இனிமே இல்லாமல் எல்லாரையும் நம்ம எப்படி மன்னிக்கணும், மனதார மன்னிக்கணும். அப்போ தான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற ஏசப்பாவும் நம்மளை மன்னித்து நமக்கு தேவையானது எல்லாத்தையும் தருவாங்க. ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது, இனிமேல் நீங்கள் எல்லாரும் எப்படி மன்னிக்கணும், மனதார மன்னிக்கணும். ஓகே குட்டீஸ், பாய். ஹாய் குட்டீஸ், நம்ம கூட இப்போ அருமையான கதை கேட்டோம்ல. ஓகே, அடுத்த பகுதி என்னென்னா வசனம் கேட்க போகிறோம். எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா வசனத்தை கேளுங்க, கேட்டு நீங்களும் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா, வசனம் சொல்லும்போது நீங்களும் என்ன பண்ணணும், கூட சொல்லுங்கள், எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், பார்க்கலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, எல்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் கேண்டி ஸ்பாட் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு நல்ல கதையை கேட்டோம்ல, அண்ணா உங்களுக்காக ஒரு வசனம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அண்ணா உங்களுக்காக வசனம் சொல்கிறேன், எல்லோரும் வந்து கவனமாக கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:14. ஓகே குட்டீஸ், எல்லா வசனம் பிடிச்சிச்சா? நம்ம எல்லோரும் இப்போ ஆக்ஷனோட சொல்லித்தரேன் அண்ணா உங்களுக்கு, நீங்களும் சேர்ந்து ஆக்ஷனோட பண்ணுங்க, சரிங்களா? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:14 14:14. சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக சொன்னீங்க. இப்போ கூட அண்ணன் வந்து ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணுவேன், நீங்கள் வந்து வசனம் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே ரெடியா, போலாமா? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:14. ஓகே சூப்பர் குட்டீஸ், எல்லாம் சூப்பராக சொன்னீங்க. ஓகே குட்டீஸ், எல்லாரையும் அடுத்த வாரம் பார்க்குறேன், பாய். ஓகே குட்டீஸ், எல்லாம் வசனம் கேட்டு மனப்படம் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அக்கா உங்களுக்காக ஒரு அழகான ஒரு போட்டு செஞ்சு கிராஃப்ட் பண்ணி காமிக்க போகிறாங்க. எல்லாம் கிராஃப்ட் பண்ண ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வாங்க, கிராஃப்ட் பகுதி நேராக கடந்து போகலாம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் இந்த கேண்டி ஸ்பாட் நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். போன வாட்டி நம்ம மீன் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம், இந்த வாட்டி நம்ம ஒரு போட் எப்படி செய்கிறதுன்றத இன்றைக்கி அக்கா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்களும் என் கூடவே சேர்ந்து செஞ்சு கற்றுக்கோங்க குட்டீஸ். நம்ம இப்போது போட் செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அக்கா ரெண்டு விதமான கலர் ஷீட்ஸ் எடுத்துருக்கேன், அண்ட் தென் வந்து சிசர், அதுக்கப்புறம் ஃபெவிஸ்டிக். ஓகேங்களா, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது போட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அக்கா உங்களுக்கு கற்றுத்தேன், சரியா? ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்க ஷீட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அண்ட் தென் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபோல்டிங் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ளவே மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங் பண்ணலாம்.
ஓகே அண்ட் தென் வந்து அதே மாதிரி திருப்பி இந்த சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் இப்படி இருக்குங்களா இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் தென் மறுபடியும் இந்த லைனுக்கு இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா இந்த லைனுக்கு கரெக்டாக ஃபுல் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் இப்போது நம்ம இங்கே தான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் ஃபோல்டிங் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் தெரியுதா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அதுலேயும் மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம மடிச்சுக்கணும் மறுபடியும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபுல் பண்ணிக்கிறோம் குட்டீஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் வரணும் உங்களுக்கு சரிங்களா மாற்றி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது ஓகே மறுபடியும் இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்களா இங்கே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மறுபடியும் நம்ம ஒரு ஃபுல் பண்ணிக்க போகிறோம் தென் மறுபடியும் அந்த ட்ரையாங்கிள்குள்ளவே இன்னொரு குட்டி ட்ரையாங்கிள் குட்டீஸ் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துருச்சுங்களா இப்போது என்ன பண்ணணும்னா இந்த இது இருக்க பார்த்தீங்களா இந்த லைனு இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோல்டிங் நம்ம பண்ண போகிறோம் ஓகே இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் நம்ம ஃபோல்டிங் தான் பண்ண போகிறோம் இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா இந்த கார்னரில் மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம இப்போது மடிக்க போகிறோம் மடிச்சுட்டு ஒரு மடிச்சிட்டோமா குட்டீஸ் இந்த மாதிரி ஒரு ஷேப் உங்களுக்கு கிடச்சிடுச்சா இப்போது ஆல்ரெடி மடித்து வச்சதோட இதை அப்படியே மடித்து விட்டுறாங்க ஒரு ஷேப் நம்மளுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா குட்டீஸ் நல்லா கவனமா பாருங்க அதே மாதிரி அக்கா இப்படி ஒரு ஃபுல் பண்றேன் சரிங்களா ஃபுல் பண்ணிட்டு அண்ட் தென் இப்படி திருப்பி மறுபடியும் ஒரு அகெயின் ஒரு ஃபுல் ஃபோல்டிங் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிருச்சுங்களா உங்களுக்கு இப்போ இந்த சைடு திருப்பி நம்ம மறுபடியும் ஃபுல் பண்ண தான் போறோம் அந்த சைடு நம்ம எப்படி பண்ணணும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள்குள்ளவே இன்னொரு குட்டி ட்ரையாங்கிள் ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடைச்சிருச்சா இப்போ நம்ம அந்த சைடில் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ட்ரையாங்கிள் அதுக்குள்ளே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் அண்ட் தென் ஃபோல்ட் பண்ணுறோமா இந்த கார்னரில் ஒரு ட்ரையாங்கிள் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இதில் நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம் சரிங்களா மடிச்சுட்டு தென் இப்படி இப்போது இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு ஒரு கிடச்சிச்சிங்களா அண்ட் தென் இந்த கார்னரை 1 and 2 ரெண்டு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு இப்படி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு நம்மளோட போட் ரெடி நம்மளோட போட்டு இப்போ தயாராகிடுச்சு சரி போட் இருக்குது இதுக்கு வாட்டரில் போகணுன்னா நம்ம இதுக்கு ஒரு துடுப்பு வேணும்ல சரி அந்த துடுப்பு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா ஒரு நிமிஷம் குட்டீஸ் இந்த மாதிரி ஒரு கலர் சாட் ஆல்ரெடி அக்கா காட்டின பார்த்தீங்களா அந்த கலர் சாட்டில் இந்த கார்னர்லேருந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க
இப்போ இந்த லாஸ்ட்ல நம்ம கம் போட்டு இப்போ ஒட்ட போறோம் சரிங்களா இப்போ நமக்கு துடுப்போட ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த துடுப்புக்கு முன்னாடி இருக்கோல்ல அதை நம்ம ஸ்டிக் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சார்ட்டை இந்த மாதிரி ஷேப்பில் அக்கா கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து இங்கே அப்படியே நம்ம ஒட்டிடலாம் இப்போது நம்மளோட போட்டுக்கான துடுப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம போட் இருக்குது நம்ம சேல் பண்ண நம்மளுக்கு அந்த துடுப்பு இருக்குது இது இது மட்டும் இருந்தால் போதுமா இதில் வந்து ஒரு டெக்கரேட்டிவாக நம்ம செஞ்சோன்னா க்ரியேட்டிவாக செஞ்சோன்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாடலில் அக்கா ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு சீனரி அக்கா வந்து இதை க்ரியேட் பண்ணேன் ஓகேங்களா ஒன்றும் இல்லை இது வந்து சார்ட் ப்ளூ சார்ட் வச்சு ஒரு சி மாதிரி நான் இங்கே ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கேன் சார்ட்டில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் அண்ட் தென் இங்கே வந்து ஒரு கோக்னட் ட்ரீ இருக்க மாதிரி இங்கே ஒரு புதர் இருக்க மாதிரி இதெல்லாம் ஸ்கைஸு இதெல்லாம் பேர்ட்ஸ் அந்த மாதிரி நான் ஒரு சின்ன க்ரியேச்சர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இதில் நம்ம போட் வந்து சேல் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஆர்ட் இப்போது நம்மளோட போட்டு தண்ணியில் போயிட்டுருக்கு இதில் யார் சேல் பண்ணுறா யார் நம்ம போட்டில் சேல் பண்ணுவாங்க பேஜ்ரு அங்கிள் சேல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க ஃபிஷர்மேனில் ஸோ அவங்க சீல போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு அவங்க போட்டில் போகிற மாதிரி நம்ம ஒரு செட்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்களா குட்டீஸ் நம்ம போட்டில் நம்ம பேஜ்ரு வந்து சேல் பண்ணுறாங்க ஓகே குட்டீஸ் இந்த மாதிரி நீங்களே ஒரு க்ரியேட்டிவ் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவ் ஐடியா இருக்கோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ஓகே குட்டீஸ் நம்ம இந்த வாட்டி ஒரு போட் கற்றுக்கிட்ட மாதிரி நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு அழகான கிராஃப்ட்டு அக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே குட்டீஸ் பாய் நெக்ஸ்ட் வீக் இதே கேண்டி ஸ்பாட்டில் நம்ம மீட் பண்ணலாம் ஓகே குட்டீஸ் இந்த 7th எபிசோட்லேயும் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் ஸோ ரொம்ப திருப்தியாக நம்ம நல்லா இந்த எபிசோடு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த 7th எபிசோடு இந்த கடைசி நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஒரு காரியம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் இதை பார்த்து நீங்கள் ரொம்ப நிறைய சாட்சிகள்லாம் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் நீங்கள் இதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே கீழே உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா லைக்கு அங்கே ஒரு லைக்கை போடுங்க கீழே கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அங்கே நீங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ எதுலேயோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டை கீழே போடுங்க மறக்காமல் அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்துங்க அது பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன் இருக்குது தெரியுமா பெல் பட்டன் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்ரி சாட்டர்டே மார்னிங் 8:00 உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் இதை மாதிரி இன்னைக்கு கேண்டி ஸ்பாட் எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஜெபக்குறிப்பு ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லை ஒரு ஃபோன் கால் மூலமாகவோ நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம் நிச்சயமாக நம்மளோட ஜெபம் ஒருபோது வீண் போகாது ஏசப்பா பெரிய காரியங்களே செய்வாங்க அது இல்லாமல் நீங்கள் நிறைய சாங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க நிறைய ஆக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் வேர்ட் டெலிவிஷன் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணும்போது கிடைக்கும் சம்மர் பைபிள் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் சொல்லி இந்த ரெண்டு சேனல் இருக்குது இந்த ரெண்டு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெண்டு சேனல் நீங்கள் போகும்போது நம்ம சாங்ஸ் எடுத்துக்கலாம் ஆக்ஷன்ஸ் இருக்குது அது இல்லாமல் ட்ராக் கூட நாங்கள் ஃப்ரீயாக அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இதெல்லாமே டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி நீங்களும் என்ன பண்ணலாம் உங்களோட சண்டே ஸ்கூல்லையோ இல்லை உங்களுடைய விபிஎஸ்லேயோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கோம் அந்த ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அந்த ஆப்போட பேர் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் அப்படி சொல்லி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் நம்ம ஆப் வரும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரிப்பிள் எஸ் சண்டே ஸ்கூல் சிலபஸ் சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு சிலபஸ் நாங்கள் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம்
இது பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே ஸ்கூலுக்கு வார வாரம் தேவையான எல்லா சிலபஸுமே தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இது மூணு லாங்குவேஜ்லுமே இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் வாரந்தோறும் இதை யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். இது பைபிள் ஸ்டார்டிங்லேருந்து வருது. ஸோ நீங்கள் இந்த சிலபஸ் என்ன பண்ணலாம், இதை ஃபாலோ பண்ணலாம். இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனால் ஏசப்போட ராஜ்யம் கெட்டப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ உங்களிடத்துலேருந்து உங்களுக்கு பாய் சொல்கிற டைம் வந்துடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். பாய் குட்டீஸ். பாய். டாடா.